ஹாய்ப்பா, டுடே நம்ம எலக்ட்ரிசிட்டி டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் நம்மளால் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இருக்கவே முடியாது இல்லையா? அது வந்து ஒரு தவிர்க்க முடியாத உண்மை. பட் இந்த எலக்ட்ரிசிட்டி எங்கேருந்து வருது, எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் நம்ம இன்றைக்கி பார்ப்போம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எலக்ட்ரிக் சார்ஜ்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு சார்ஜ் தேவை. அதுதான் நம்ம எலக்ட்ரிக் சார்ஜ்னு சொல்கிறோம். அது டூ டைப்ஸ் இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு. பாசிட்டிவ் சார்ஜை நம்ம ப்ரோட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெகட்டிவ் சார்ஜை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ரெண்டு சார்ஜும் ஃப்ளோ ஆகிறதுனால தான் நம்மளுக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, ஓகேவா? மேக்னட் மாதிரியே தான் இந்த ரெண்டு சார்ஜும் பக்கத்தில் வரும்போது என்னாகும், லைக் சார்ஜஸ் வரும்போது ரிப்பல் ஆகும். ஆப்போசிட் சார்ஜஸ் அதாவது ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் இப்படி பக்கத்தில் வரும்போது என்னாகும்னா அட்ராக்ட் பண்ணும், ஓகேவா? இந்த ரெண்டு சார்ஜஸ்க்கும் வேல்யூஸ் இருக்குப்பா. பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜுங்கிறது எலக்ட்ரிக் சார்ஜ்னு நம்ம பார்த்தோம். பாசிட்டிவ் சார்ஜை ப்ளஸ் ஈன்னு சொல்லுவோம், மைனஸ் அதாவது நெகட்டிவ் சார்ஜை எலக்ட்ரான்னு சொல்லுவோம். அதுக்கான சிம்பிள் மைனஸ் இ, ஓகேவா? ஒரு எலக்ட்ரானோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 1.6 இன்ட்டு 10⁻¹⁹ கூலும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ப்ரோட்டானோட வேல்யூ என்னென்னா ப்ளஸ் 1.6 இன்ட்டு 10⁻¹⁹ கூலும், ஓகேவா? அதோட சார்ஜ் வந்து ரொம்ப 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 கம்மியான சார்ஜ். எப்படின்னா 10⁻¹⁹ 10⁻¹⁹னா என்ன, 1 போட்டு அதுக்கு முன்னாடி 18 ஜீரோஸ் வச்சு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், டாட் வைப்போம். அந்தளவு சின்ன சார்ஜ் தான் என்னது, ப்ரோட்டானோட எலக்ட்ரானோட சார்ஜ். இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் ஒரு ஒயரில் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் எதில் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டக்டர்ஸில் ஃப்ளோ ஆகும். கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ் படிச்சிருப்பீங்கல்ல. கண்டக்டர்னால் என்ன, ஏதோ ஒரு பொருள் அதில் எலக்ட்ரிக் சார்ஜஸ் பாஸ் ஆகுது அப்படின்னா அதை நம்ம கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த அலுமினியம், இரும்பு, இந்த ராடெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கண்டக்டர்ஸ். இன்சுலேட்டர்ஸ்னால் பிளாஸ்டிக்ஸ், அதெல்லாம் இன்சுலேட்டர்ஸ். ஏன் சொல்கிறோன்னா பிளாஸ்டிக்கில் கரண்ட் ஃப்ளோ ஆக முடியுமா, முடியாது, ஸோ அது இன்சுலேட்டர். வுட்டு, மரக்கட்டையில் ஃப்ளோ ஆகுமா, ஆகாது, ஸோ அது இன்சுலேட்டர். அப்படி கண்டக்டரில் எலக்ட்ரிக் சார்ஜ் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அதுதான் நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, என்னென்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு சொல்லி. எலக்ட்ரிக் சார்ஜ் அதுக்கு ஒரு சிம்பிள் கொடுக்குறோம், கியூ அப்படின்னு சொல்லி. அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட டைமில் இந்த வயர் லைனாகி போயிருக்கும், ஃப்ளோ ஆகி போயிருக்கும். அப்போது ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு குறிப்பிட்ட அளவு எலக்ட்ரிக் சார்ஜ் ஃப்ளோ ஆகி போயிருக்கு. அதுக்கான எக்ஸ்பிரஷன் என்னென்னா எலக்ட்ரிக் கரண்ட் I ஈக்குவல் டு நெட் சார்ஜ் கியூ டிவைடட் பை டைம் டி. அதாவது எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ஒரு சிம்பிள் கொடுக்குறோம் ஐ அப்படின்னு சொல்லி, ஈக்குவல் டு நெட் சார்ஜ் டிவைடட் பை டைம். ஒரு குறிப்பிட்ட டைமில் எவ்வளோ சார்ஜ் ஃப்ளோ ஆகி போயிருக்கோ அதுதான் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஓகேவா? ஐ ஈக்குவல் டு கியூ பை டி அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக சொல்லலாம். இதுக்கான யூனிட் என்ன அப்படின்னா கூலும் பெர் செகண்ட் ஆர் ஆம்பியர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டிப்பா. ஸ்கேலார் குவான்டிட்டினா என்ன, ஸ்கேலார் குவான்டிட்டி வெக்டர் குவான்டிட்டியெல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல. ஸ்கேலார் குவான்டிட்டின்னா அந்த யூனிட்டுக்கு டைரக்ஷன் இருக்காது, வெக்டார் குவான்டிட்டின்னா டைரக்ஷன் இருக்கும், ஓகேவா? இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு டைரக்ஷன் கிடையாது, ஸோ இது என்ன குவான்டிட்டி, ஸ்கேலார் குவான்டிட்டி. இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை நம்ம அம்மீட்டர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், மெஷர் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஆம்பியர் கரண்ட் வந்திருக்கு, எவ்வளோ ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம், ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சா எல்லாமே? I ஈக்குவல் டு கியூ பை டி எப்போவுமே மறந்துடக்கூடாது, ஓகேவா? அதோட யூனிட் ஆம்பியர். சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்குது, அது என்னென்னு பார்த்தோம். என்னென்ன, பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜை ப்ரோட்டான்னு சொல்லுவோம், நெகட்டிவ் சார்ஜை எலக்ட்ரான்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் கரண்ட்னா என்னென்னு பார்த்தோம். எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ், ஓகேவா? அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்பிரஷன் பார்த்தோம். எலக்ட்ரிக் கரண்ட் I ஈக்குவல் டு நெட் சார்ஜ் கியூ பை டைம் டி, ஷார்ட்டாக I ஈக்குவல் டு கியூ பை டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதோட யூனிட் என்னென்னு பார்த்தோம், கூலும் பெர் செகண்ட், அதை ஷார்ட்டாக CS⁻¹ அப்படின்னு எழுதுவோம். அல்லது ஆம்பியருங்கிற யூனிட்டை நம்ம யூஸ் பண்ணலாம், ஓகேவா? ஓகேப்பா, ஈஸியான டாபிக் தான், ரொம்ப ஈஸி, படிச்சு பாருங்கள், புரியும்.